குட் மார்னிங் சுந்தர். நான் இப்ப தமிழ்ல அதிகாலைன்ற செய்தியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நினைவுத்துக்கா பார்க்கலாம். காலையில் கோழி கூவுமடா, விடியும் காகம் கரைந்து எழுப்புமடா. அதாவது விடிய காலையில கோழி கூவி அனைவரையும் எழுப்போம். காகம் வந்து கரைந்து எழுப்புமடானா, காகம் வந்து காக்கான் கத்துறதுதான் நாம காகம் கரைந்து எழுப்புமடா. சோலைகள் எங்கும் குயிலின் குரல் அந்த சுந்தர இசையுடன் சேருமடா. சோலைகள்னா மலர்கள் நிறைந்த இடத்துல நம்ம சோலைகள்னு சொல்றோம். அங்க குயில் பூவும், குயில் பூவுறதுதான் நம்ம வந்து அதோட குரல் சொல்றோம். அது வந்து எப்படி இருக்கும்னா, அது அதோட இசை வந்து சுந்தர இசையா இருக்குமா. அடுத்தது பூனை நாய் நிமிர்ந்து வால் முறுக்கும், புது பூக்களும் மலர்ந்து தேன் சுரக்கும். அதாவது விடிய காலை வந்தவுடன் பூனையில என்ன பண்ணும், தூக்கத்திலிருந்து எழுந்து அதோட வாலை வந்து முறுக்கி நேர வைக்குமா. பூக்கள் வந்து மலர்ந்து தேன்களை சுரக்கும். சுறுசுறுப்பாகி எறும்புகளும் ஒன்று சேர்ந்துமே உணவினை சேகரிக்கும். விடிய காலை வந்தவுடனே எறும்புகள் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா அதனோட வேலைய பண்ணும். அதாவது என்ன வேலைன்னா, எல்லா எறும்புகளும் ஒன்று சேர்ந்து உணவினை சேகரிக்கும். நல்லவை நாமும் அறிந்திடவே என்றும் நமது சூழலே துணையாகும். அதாவது இந்த மாதிரி நல்லவைகளாம் நம்ம எப்படி கத்துக்கிறோம்னா, இந்த பூனை எறும்பு, எறும்பு எதனால எறும்புன்னு சொல்றோம்னா, எறும்பு வந்து சுறுசுறுப்பாக உணவை சேகரிக்கிறது, அதனால நம்ம எறும்பு உதாரணமா சொல்றோம். அந்த மாதிரி சூழலா இருக்கிறது நம்மளோட சூழலும் இதுக்கு துணையாக இருக்கும். நல்லவை கற்று நாம் உயர்வோம், நம் நாடு சிறுத்திட தினம் உழைப்போம். இந்த மாதிரி நல்லவைகளாம் நாம கற்றுணரணும். நாம மட்டும் இல்ல, பிள்ளைகளாய் நீங்களும் இந்த செய்யுளி மூலியமாக கற்று உணர வேண்டும். இந்த மாதிரி பண்ணா நம் நாடும் செழித்திட தினமும் உழைக்க வேண்டும். தேங்க்யூ சில்ட்ரன்.